வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா விவசாயத்துல சாமந்தி பூ சாகுபடி பத்தி பார்க்க போறோம். சாமந்தி பூன்னு எடுத்துக்கிட்டோம்னா பூக்கள்லயே வந்து இந்த பண்டிகை காலங்களில் அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரே பூன்னு பார்த்தா சாமந்தி தான். இந்த சாமந்தியில எப்படி வந்து நம்ம நடவுல இருந்து நம்ம மகசூல் எடுத்துட்டு விற்பனை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மகிட்ட ஒரு இளம் விவசாயி ஒருத்தருக்காரு, அவர் எந்த மாதிரி விவசாய முறைகளும் சாகுபடி முறைகளும் கடைபிடிச்சாருன்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்க. ஏ வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஆனந்தன். எந்த பகுதி? எட்டிக்கொட்டுப்பட்டி கிராமம் அடைக்கணூரில் வந்து நாங்கள் இருக்கோம். சரி சரி. இப்போ வந்து விவசாயம் நீங்கள் எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கீங்க? விவசாயம் வந்து நான் ஒரு 10 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறேன். 10 வருஷமாக விவசாயம் தான். 10 வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன பயிர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்களா, வேர்க்கடலை, எள்ளு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதில் கொஞ்சம் எலிப்பெருக்கான்னு இந்த மாதிரி ஆள் பற்றாக்குறதுனால அது கொஞ்சம் நஷ்டமானுச்சு. அதனால இப்போ வந்து இந்த சாமந்தி பண்ணிப்பாளன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமா இந்த சாமந்தி பயிர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷமா தான் சாமந்தி. இப்போ வந்து முதல் முறையா நீங்க சாமந்தி பயிர் செஞ்சிருக்கீங்க, இப்போ இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்களா? ஆமா. அப்ப முதல்ல நீங்க சாமந்தி பயிர் செய்யும் போது எந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்சீங்க? முதல்ல இருந்தாங்க, இப்ப நாத்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க, நடவை எப்படி செஞ்சீங்க, இதை பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்றீங்களா? உழவு எப்படி செஞ்சீங்க முதல்ல? உழவுன்னு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளது வந்து வைக்காடு பில் அதிகமா இருக்கும், அதனால ரொட்டேட்டரை வச்சு ஓட்டி அதுக்கப்புறம் 5 கலப்பையில வந்து ஆழமா ஓட்டிட்டு திரும்பவும் ரொட்டோட்டர்லயே வந்து வயல் மட்டமா வர மாதிரி ஓட்டி திரும்ப ஏர் மாட்டை வச்சு கால் ஓட்டி நாத்து வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ராயக்கோட்டையில தான் நாத்து வாங்கிட்டு இருந்தோம். நாத்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வைக்கக்குள்ள பாத்தீங்களா, வந்து இதை பத்தி அனுபவம் இல்லாதெல்லாம் அதிகமா பேனு புழு இந்த மாதிரி தொல்லைனால வந்து அதுல எனக்கு ஒண்ணுமே இல்லை, அது வந்து லாஸ் ஆயிருச்சு. அதோட வந்து ஓட்டிட்டேன். சரி திரும்பவும் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல நண்பர்களை வந்து இந்த மாதிரி பண்ணனா சரியா வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொல்ற மாதிரி இப்ப திரும்பவும் பண்ணா இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லாம இந்த தரம் வந்திருக்கு. சரி சரி. இப்ப உழவு செஞ்சிட்டீங்க, நாத்து வந்து ராயக்கோட்டையில வாங்கிட்டு வந்திருந்தீங்க. இது என்ன ரக நாத்து ஏதாவது தெரியுமா? இது வந்து சாமதியில வந்து ஹைபிரிட் பேப்பர் மஞ்சள் சொல்லிட்டு சொல்றாங்க. பேப்பர் எல்லாம் பேப்பர் மஞ்சள். ஒரு நாத்து என்ன விலைக்கு வாங்கினீங்க? ஒரு நாத்து வந்து நான் வாங்கல, 90 காசு. 90 பைசாக்கு ஒரு நாத்து வாங்கணும். நர்சரியிலேயே வாங்கக்கூடிய விலை வந்து 90 காசு. இப்போ நீங்கள் இங்கேருந்து போய் வாங்கிட்டு வரணும்? ஆமாம், நம்ம இங்கேருந்து ராயக்கோட்டை போய் வாங்கிட்டு வந்து தான் வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம லோக்கல்லே கிடைக்குது. அதனுடைய தரத்தை விட இந்த நாத்து தரம் அங்கே பரவாயில்லன்னு சொல்கிறாங்கன்ட்டு அதனால் அங்கே போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். அதனால் அங்கே வாங்கிட்டு வந்தீங்க. இது நீங்கள் மண் வந்து எந்தெந்த வகையான மண்களில் வருது? இப்போ நம்மளுக்கு என்ன மண் என்ன? இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்களா களிமண் சேர்ந்தத்தான். இதுக்கு வந்து மண் இதில் தான் வரும், இதில் வராதுங்கிறதுனால எல்லா மண்ணிலையுமே வரும். கரெக்டான மண்ணுக்கு உண்டான எருவு உரம் இதெல்லாம் கரெக்டா போட்டு பண்ணோம்னா எல்லா மண்ணிலயுமே இது வந்து வருது. சரி சரி. உரம்னு பார்த்தா அடியில என்னென்ன உரம் கொடுத்தீங்க? அடியில வந்து பாத்தீங்களா டிஏபி 20x13 இது மட்டும் தான் கொடுக்குறோம். அடி உரமா கொடுக்கணும், அது மட்டும் தான் கொடுக்குறோம். சரி சரி. கால் எத்தனை அடி இடைவெளியில கால் விடுறோம்? கால் வந்து பாத்தீங்களா இப்ப நான் வச்சது வந்து 1.5 அடிக்கு ஒரு காலுங்கிற மாதிரி பார்சல் ஓட்டி வச்சோம். இது வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்குது. அடுத்த தரம் பண்ணவங்களை வந்து பாத்தீங்களா இன்னும் 2.5 அடிக்கு ஒரு காலுங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அகலமா வச்சாதான் இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்ப வந்து பூ பெரியக்குள்ள மருந்து தெளிக்குள்ள வந்து செடி உடையுது. உள்ள போகும் போது உடையுது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பாக்குறோம். சரி சரி. இப்ப செடி வாங்கிட்டு வந்துட்டு எந்த நேரத்துல நடவு செஞ்சீங்க? செடி வந்து நாங்கள் காலையில் ராயக்கோட்டை இருந்தாலும் காலையில் 5 மணிக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு மதியானம் 2-1 மணிக்கு பக்கம் ஆயிடும். சாயந்தரமா ஒரு 5 மணிக்கு பக்கமே நாங்கள் வந்து கம்மியான நாற்று தான் வச்சு பார்த்தோம். அதனால ஒரு 5 மணிக்கு பக்கம் ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரத்தில் வச்சுட்டோம். ஓ வச்சுட்டீங்க. கம்மி தான், ஒரு 2000 நாற்று தான் வாங்கணும். எத்தனை சென்ட்டுக்கு இது 2000 நாற்று தேவைப்படும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்ட் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 2000 நாற்று வச்சிருக்கோம். ஒரு நாற்று 90 காசு. 90 காசு ஒரு நாற்று. இப்போ 2000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1900. செடி வச்சோம்னா நாளைக்கு வந்து திரும்ப செடி வச்ச டைமுக்கு திரும்ப ஒரு தண்ணி வந்து விடணும். அந்த செடி வேர் பிடிக்கிறதுக்காக அடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ங்கிற மாதிரி தண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு 10 நாள் ஆனதுமே களை எடுக்கணும். திரும்ப வந்து பாத்தீங்களா 4 நாளைக்கு ஒரு தரம் கூட தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். 10 நாள் வரைக்கும் ஒரு நாள் 2 நாள் தண்ணி விடணும். சரி சரிங்க. இப்ப முத கிளை 10 நாள் எடுத்தீங்க, ரெண்டாவது கிளை எவ்வளவு நாள்? ரெண்டாவது கிளையும் பாத்தீங்களா அதே 10 நாள் டிஸ்டன்ஸ்லயே. இப்ப வந்து செடி வளர்ந்து கூண்டு கட்டுற வரையில தான் வந்து நம்ம களை எடுக்க முடியும். இப்ப இந்த கடிசன்ல இருக்கல வந்து உள்ள போந்து கொத்தனம்னா செடி எல்லாம் உடஞ்சிடும். அதனால ஒரு 3 டைம் வந்து செடி சின்னதா இருக்குள்ளாரிய கொத்தி பில்லு எல்லாம் பாத்துக்குவோம். இப்ப உரம்னு பாத்தீங்களா, இப்ப அடி உரமா கொடுத்துருங்க, மேல் உரமா என்ன உரம் கொடுங்க செடி வளர்ற டைம்ல? மேல் உரமா அதே 20 கூட வேப்பம் முன்னாக்க
கலந்து இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். சரி சரி, இப்போ வந்து ரசாயன உரம் தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க? ரசாயன உரம் தான் இதுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமா இயற்கைக்கு மாறி வாங்க. கண்டிப்பா மாறிடலாம். இது மலர் சாகுபடிக்கு வந்து அது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குன்னு சொன்னதுக்காக அதையே பண்ணிட்டு இருக்கிறோம். படிப்படியா கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க. முழுவதும் வேணாம்னு சொல்ல டக்குன்னு பண்ணும்போது ஒரு சில பாதிப்புகள்லாம் வரலாம். அதனால படிப்படியா குறைச்சிட்டு வாங்க. இயற்கை உரங்களுக்கு மாறி வாங்க. இப்ப பயிர் வந்துருது. இது பயிர் வரும்போது பூச்சி நோய் தாக்குதல் எந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது? பூச்சி நோய் தாக்குதல் பாத்தீங்களா, இது செடி வந்து பூ மொக்கு வைக்கிற வரையிலும் பெருசா ஒன்னும் பாதிப்பு ஏற்படுத்தல. மொக்கு வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்களா, இந்த பேன் தொல்லை வந்து இந்த பூ பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கு. பேன் புழு இது ரெண்டுதான் பாத்தீங்களா இதுல வந்து பிரச்சனையா. சரி, அது ரெண்டுக்கும் வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் வந்து மருந்து தெளிச்சிட்டு தான் இருப்போம். அப்பதான் ஓரளவு கண்ட்ரோல் வருது. இப்ப பேன் இருக்குது புழு இருக்குங்க இல்லைங்களா, இதோட அறிகுறிகள் வந்து எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அது வந்து பாத்தீங்களா, இந்த மாதிரி மொக்கல வந்து பேன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பூ வந்து இந்த மாதிரி தெளிவா வெடிக்கிறது இல்ல, இதுல வந்து கருகல் மாதிரி வந்துருது. அந்த பேன் வந்து இதுல வந்து கடிச்சிருச்சு அப்படின்னாவ இதுல வந்து கருகல் ஆரம்பிச்சிருது. புழுவும் அதே மாதிரிதான், இதை கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த முழுசா இருக்கிற பூ வந்து மொக்கிலேயே சாப்பிட்டுருது. அது அப்படிங்கிற இந்த பூ வந்து முழுசா வரதில்ல, நமக்கு பகுதி ஆயிருது. அந்த பூவை வந்து கடிச்சு போட்டுருது. அதனால இந்த பூ வந்து இந்த மாதிரி வரதில்ல. அந்த பூவை பார்த்தோமாவும் நமக்கு தெரியும் அந்த கருகல் பூச்சிகள் வந்தாச்சு. இது எத்தனை நாள்ல பூக்க ஆரம்பிக்கணும் நடவு செஞ்சதுலேருந்து? மொக்குன்னு பாத்தீங்களா, இது வந்து 90 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா மொக்கு வரதுக்கு ஆரம்பிச்சிருது. நடவு செஞ்சதுல 90 நாள் ஆயிருது. நம்ம பூ பறிக்கிறதுக்கு வந்து 120 நாள் ஆயிருது. 120 முதல் பறிப்பு 120 நாள் ஆயிருது. அப்பதான் பறிக்க முடியுது. 120 நாள் பறிக்க ஆரம்பிச்சிருங்க. இது டைம்னு எந்த பட்டத்துல நட்டு நீங்க எந்த பட்டத்துல கொண்டு வந்தீங்களா ஒரு விலை ஒரு எப்படி? இது பாத்தீங்க அப்படின்னா ஆயுத பூஜைக்கு வந்து கொஞ்சம் விலை இருக்குது. மித்த டைம்லாம் வந்து விலை ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஆயுத பூஜைக்கு வர மாதிரி நாங்க பார்த்து இப்ப மே மாசத்துல வந்து இது வந்து இப்ப நாத்து நட்டோம். நடவு செப்டம்பர் அக்டோபர்ல பூ வந்துட்டு இருக்கு. சரி, இப்ப மழையினால ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அந்த பூக்களுக்கு? இப்ப மழை தொடர்ந்து பெஞ்சாலோ பனிகள் அதிகமா பெஞ்சாலோ பனிப்பொழிவு அதிகமா இருக்கும் போத என்ன மாதிரியான பாதிப்புகள் இதுல இந்த சாமந்தி பொருட்கள் ஏற்படுது? சாமந்தி பொறுத்தவரையிலும் பாத்தீங்களா, அதிக ஈரம் இருந்தாலும் பிரச்சனை, சருகணும்னு சொல்லிட்டு கீழே இருந்து செடி வந்து கருகிறதுக்கு ஆரம்பிச்சிருது. தண்ணி இல்லைனாலும் பிரச்சனை. இப்ப வந்து நம்ம பகுதியில வந்து மழை அதிகம், அதனால பாத்தீங்களா இதுல ஒரு பகுதி அளவுக்கு வந்து சருவ நோயால பாதிக்கப்பட்டுருச்சு. தண்ணி அதிகமா இருக்கிறதுனால, அதனால மழை அதிகமா இருந்தாலும் இது பிரச்சனை தான். அப்போ வந்து நல்லா ஒரு வடிகால வசதி இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் சாமந்திக்கு வந்து பரவாயில்லாம். தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நோய் தாக்குதல் அதிகமாகுது. சரி, இப்போ வந்து பூ வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் நீங்க வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கிறீங்க? பூ வந்து பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரிதான் வந்து எடுப்போம். ஏன்னா மொக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு வந்த வெட்டிக்கு பாத்தீங்களா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம். இந்த 2000 நாளுக்கு பாத்தீங்களா ஒரு 20 கிலோ 25 கிலோ அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒடிக்கலாம் எடுக்கலாம். 25 சென்ட்ல இருந்து எடுக்கலாம். இப்போ ஒரு நாள் பறிக்க முடியல, அடுத்த நாள் தான் பறிக்க முடியுதுன்னா அது ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா பூக்கள்? கண்டிப்பா, பூவை வந்து வெடிச்சு பூ வந்து ஒடிக்காம விட்டுனா அப்படின்னா இந்த பேன் தொல்லை புழுவை இதெல்லாம் வந்து அதிகமா தாக்கறதுக்கு ஆரம்பிச்சிருது. பூவை வந்து வெடிச்சு உடனே செடியில இருந்து எடுக்கல அப்படின்னா இந்த பேன் வந்து உடனே வர ஆரம்பிச்சிருது. டைமுக்கு எடுத்துடணும், நம்மளால ஆள் கிடைக்கல இன்னைக்கு எடுக்க முடியல விட்டுட்டு அப்படின்னா அந்த பேன் தாக்குதல் வந்து அதிகமாயிருது. அதிகமாயிருந்து மார்க்கெட்ல வந்து நம்ம பூ சரியான விலை போறது இல்ல. இப்ப விலைகள்னு பார்த்தோம்னா பூக்களுக்கு ஆண்டு முழுக்க எப்படி விலை வந்து வருது உங்களுக்கு? விலைகள் இறக்கம் ஏதாவது தெரியுதா? எந்தெந்த டைம்ல ஏறுது எந்தெந்த டைம்ல இறங்குதா? பண்டிகை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயுத பூஜை இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்களா மட்டும்தான் விலை ஓரளவுக்கு 100 ரூபாய்க்கு மக்கம் விக்குது. சராசரியா பாத்தீங்களா 40-50 இந்த மாதிரிதான் போகுது. 20 ரூபாய்க்கும் ஒவ்வொரு டைம் போகுது போயிடுது. சரி, இப்ப பூக்கள் வந்து நீங்களே பறிக்கிறீங்களா இல்ல ஆட்களை வச்சு பறிக்கிறீங்களா? இது வந்து கம்மியா இருக்கிறதுனால எங்க வீட்லயே 4 பேர் இருக்கிறாங்க, நாங்களே வந்து பறிச்சிருவோம். சரி சரி, இப்ப களை எடுக்கிறதுல ஆட்கள்லாம் உங்களுக்கு ரெகுலரா? ஆட்கள் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை தான், அதனால இதையும் வந்து நாங்களே தான், அதனாலதான் கொஞ்சமா வச்சு நாங்களே பராமரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்கள் வந்து இந்த பக்கம் அதிகமா கிடைக்கிறது இல்ல. இப்ப ஆட்கள் கிடைக்காது என்ன காரணமா நீங்க நினைக்கிறீங்க? ஆட்கள் கிடைக்காத காரணம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூலி ரொம்ப இப்ப அதிகமா கேக்குறாங்க. ஏன்னா இது கிலோ 20-30 ரூபாய்க்கு பூ போடுறோம், பூ பொறுக்குறீங்களா அரை நேரத்துக்கு 300 ரூபாய்க்கு மக்கம் கேக்குறாங்க. அப்படிங்குள்ள அவங்களுக்கு கொடுக்கறதுக்கே நம்மளால முடியாம போயிருது. ரெண்டாவது இப்ப எல்லாம் ஏரி வேலை அதுக்கு வந்த மாதிரி அதிகமா போறதுனால விவசாயத்துக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க.
சரி சரி, இப்ப இது ஒரு பிரச்சனையா இருக்குது விவசாயத்துல. கண்டிப்பா அதனாலதான். சரிங்க, இதுல என்ன வேற என்னென்ன பாதிப்புகள் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது? இந்த நோய் தாக்குதல், இந்த வேரழுகள், இதை தவிர பெண்கள் தவிர வேற ஏதாவது பாதிப்பு தெரியுதா இந்த பூ சாகுபடியில உங்களுக்கு? பூ சாகுபடியில பாத்தீங்களா, வேற பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பேன் புழுவது ரெண்டு மட்டும்தான், ஈரம் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த சருகு நோவை, இது மட்டும்தான் வந்து கட்டுப்படுத்த முடியல. கரெக்டா கவனிச்சுட்டே இருக்கணும், இல்ல அப்படின்னா நான் முதல் தரம் மண்ணக்குள்ளாரியே கொஞ்சம் கவனிக்காம அதை பத்தி தெரியாம விட்டதுனால அதை வந்து நான் பூவே பறிக்காம ஓட்டுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. சரி, இப்ப விற்பனைன்னு பார்த்தா மார்க்கெட் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உண்டான இடம் எந்த இடம்? மார்க்கெட்னு பாத்தீங்களா, நம்ம பக்கத்துல வந்து பாத்தீங்களா பூசரிப்பட்டியில பூ மார்க்கெட் இருக்கு, அங்கேயும் போவோம். இல்ல அப்படின்னா சேலம் மார்க்கெட் இருக்கு, அங்க பூசரிப்பட்டியில பாத்தீங்கன்னா காலையில டைம் மட்டும்தான், காலையில டைம்ல பறிச்சோமா அங்க கொண்டு போயிருவோம். சாயந்தர டைம்ல எதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா மட்டும் சேலம் மார்க்கெட்டுக்கு பூ மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம். சரி, நம்ம மெயின் பூசாரிப்பட்டி தான். சரி சரி, இப்ப விலை வந்து இப்ப பூசாரிப்பட்டிக்கும் சேலம் மார்க்கெட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல போக்குவரத்து தூரம் எப்படி இருக்குது? எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க பறிச்சு எடுத்துட்டு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சாயந்தரத்துலயே பறிச்சு வச்சிருவோம், காலையில வந்து 7:30 பக்கம்தான் அங்க மார்க்கெட் வந்து பூசாரிப்பட்டியில கூடுவோம். அங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிலவரமே தெரியும். விலை வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரியாது? முன்னாடியே தெரியாது. இன்னைக்கு 50 ரூபாய்க்கு போட்டு வரோம் அப்படின்னா நாளைக்கு விட்டு நல்ல அன்னைக்கு கொண்டு போனோமா 100 ரூபாய்க்கும் போகலாம், 20 ரூபாய்க்கும் போகுது. அதனால விலை வந்து கணிக்க முடியறது இல்லை, இது வந்து ஒரு நிரந்தரமான விலை வந்து இருக்கிறது இல்ல. இப்ப இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்ப ஒரு நாள் டக்குன்னு இன்னைக்கு 100 ரூபா, திடீர்னு நாளைக்கு பார்த்தா டக்குன்னு 50 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ போகுது. இந்த விலை வந்து எதனால ஏறுது இறங்குதுன்னு ஏதாவது உங்களுக்கு கணிக்க முடியுதா? எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஏரியா பூ மட்டும் இங்க மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரே சீரா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு விக்குதுன்னு பாத்தீங்களா, ஓரளவுக்கு விலை விக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து பூ வருது, வெளியில இருந்து கொண்டு வந்துடுறாங்க. அப்படிங்குள்ள வெளியில இருந்து பூ வருது, நம்ம லோக்கல் பூவும் போகல, பூ அதிக தேக்கமாகுது, அதனால வந்து விலை குறையுது. மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து வரதுல வந்து எங்க விலை அதிகமா இருக்குதோ அங்க வந்து கொண்டுட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து விலை எப்படி தெரியும்? நமக்கு வந்து மார்க்கெட் கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அன்னையோட விலை தெரியுது. ஆனா வந்துட்டு மற்ற மாவட்டங்களுக்கு எப்படி வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய விலைகள் வந்து அவங்களுக்கு எப்படி போய் சேருது? எப்படி கரெக்டா இந்த இடத்துல ரேட் அதிகமாக சொல்லிட்டு வராங்க? அது எதை பார்த்து? அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பூ போறது வந்து நம்ம நேரடியா கொண்டு போய் விற்க போறது இல்ல, அங்க வந்து கம்சனுக்கு ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வித்துட்டு அவங்களுக்கு உண்டான கமிஷன் எடுத்துட்டு நம்ம மட்டும் கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இப்ப ராயக்கோட்டை பக்கம் பாத்தீங்களா அதிகமான பூ இருக்குது, இந்த பூ வந்து ராயக்கோட்டை சைடு அதிகம், அவங்க வந்து இன்னைக்கு இந்த நிலவரம் எங்க ஏரியால போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தகவல் கொடுத்துறாங்க. அவங்க ஒண்ணு அங்கிருந்து பூவை அனுப்பி வைக்கிறதுனால இங்க குறையுது. ஓ, இதுதான் குறையுது. சரி, இப்ப இந்த 20 சென்ட்ல செஞ்சிருக்கீங்க, இது ஒண்ணு எவ்வளவு செலவாயிருக்கும்? இது வரையிலும் பாத்தீங்க அப்படின்னா 20 சென்ட்டுக்குமே ஒரு 15,000 பக்கம் செலவாயிருச்சு. 15,000 பக்கம் இது நாத்து நட்டதுல இருந்து உழவு ஓட்டத்துல இருந்து எல்லாமே பாத்தீங்களா, மருந்து தெளிச்சிருந்து மருந்து வந்து எனக்கு அனுபவம் அதிகமா இல்லாததுனால அதிகமா தெளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 பக்கம் செலவாயிருக்கு. பூ போட்டது பாத்தீங்களா ஒரு 20,000 ரூபாய்க்கு போட்டிருப்போம். இப்ப இந்த ஒரு எத்தனை மாத இடைவெளியில? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் செடி வச்சு இப்ப 6 மாசம் ஆக போகுது. 6 மாசத்து அந்த கூலிக்கே வந்து நமக்கு கையிலந்து போட்டு பண்ற மாதிரி இப்ப ஆயிருது. ஆளுங்க கிடைக்காதனால இந்த எலி பெருக்கம் வந்து அதிகமா சேதம் எடுத்துருது. இதுல பாத்தீங்களா அந்த தொல்லை கொஞ்சம் இல்லாததுனால நஷ்டம் ஆகல, லாபம்னு சொல்ல முடியலனாலும் நஷ்டம் இல்ல, நஷ்டம் இல்லாம அதனால பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி, இப்ப இந்த பயிர் சாகுபடி எல்லாம் சாகுபடிக்கு நீங்க பயிர் காப்பீடு எல்லாம் செய்வீங்களா? இல்ல, அந்த மாதிரி இது வரலாம் எதுவும் பண்ணனது இல்ல, பண்ணனது இல்ல. ஏன்னா தொடர்ந்து மழையினால வந்துட்டு பயிர்கள் பாதிக்கும். சாமந்திக்கு அந்த மாதிரி என்னன்ட்டு எங்களுக்கு தெரியாதுல, அங்க புதுசுங்கிறதுனால தெரியாதனால எதுவும் பண்ணுங்க. வேளாண்மை துறை அணுகி கேளுங்க, இதுக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. ரொம்ப குறைவான தொகையா தான் இருக்கும். இது செஞ்சோம்னா டக்குன்னு ஒரு பெரிய பாதிப்பு, மழை வந்து தண்ணி நின்றுச்சுன்னா இதுக்கு உண்டான இழப்பீடு நமக்கு கிடைக்கும். அதை வந்து வேளாண்மை துறை அணுகி தெரிஞ்சுங்க. அடுத்த கட்டமா உங்களோட விவசாய பணி தொடரணும். வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டி இருக்கா பொதுமக்களுக்கோ இல்ல மற்ற விவசாயிகளுக்கோ ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விவசாயத்துல வந்து பெரிய லாபம் இல்லைனாலும் கண்டிப்பா வந்து விவசாயத்தை எல்லாருமே பண்ணணும், அதனாலதான் நானும் செஞ்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா, ஏன்னா விவசாயிகள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு. கண்டிப்பா, அதனால எல்லா இளைஞர்களுமே விவசாயத்தை பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி. உங்களோட இப்ப தெளிவான சாமந்தி பூசாக பிடிச்சி சொல்றீங்க, ரொம்ப நன்றி.